நீங்க பேர் சொல்லிட்டீங்க. ஹலோ டு எவ்ரி. ஆ வெரி குட். அப்படியே அப்படியே நல்லா நீட்டா பண்ணுங்க. ஓகே சார். ஹலோ டு எவ்ரிபடி. ஐ அம் அமேஜா தேவி சிஜே ஃப்ரம் புஸ்கோஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ணாநகர் மதுரை 8th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஐ அம் ஆல்சோ அ ஸ்டூடண்ட் ஆஃப் ஜூனியர் ஐஏஎஸ் அகாடமி. In this seminar session, we are going to study science. In science, we are going to see electricity lesson. Let's start. So, for electricity, first one, we have two types of electricity. That is, charges, that is, the electricity energy, we have two types of electricity. That is, like charges, unlike charges. ஓகே, இப்போ லைக் சார்ஜஸ்னா என்ன அன்லைக் சார்ஜஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இப்போ இந்த சார்ஜஸ்ல ரெண்டு வகை இருக்கு, அது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ லைக் சார்ஜஸ் ரிப்பெல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அப்படின்னா ரெண்டு, அதாவது இப்ப நம்ம மேக்னெட்ல பார்த்திருக்கோம், நம்ம நார்த்தையும் வச்சா அந்த ரெண்டுமே சேராது, ஒரு ஒரு வைப்ரேஷன் வந்து அங்க இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நார்த்தையும் சவுத்தையும் டக்குன்னு வந்து அது வந்து அட்ராக்ட் ஆயிடும். அதுதான் நம்ம எலக்ட்ரிசிட்டிலையும் அதான் வந்து வருது. ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து மேக்னெட்டிக்கோட கொஞ்சம் சிமிலரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ் பார்க்கலாம். நம்ம சார்ஜஸ்ல என்னன்னு பார்த்தோம், இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் சார்ஜஸ்னா என்னன்னு பார்க்கலாம். எலக்ட்ரான்ஸ், அதாவது எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ் எலக்ட்ரிக் சார்ஜஸ் கேன் பி டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு அனதர். ஸோ ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருள்ல எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகும். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, அதுல நெகட்டிவ் சார்ஜ் தான் வந்து ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அப்படியே அதோட இடத்துல இருக்கும். ஸோ ஒரு பொருள்ல இருந்து அந்த சார்ஜ் ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு போகிற பேர் தான் எலக்ட்ரிக் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜுக்கு ஒரு மூணு டைப்ஸ் இருக்கு. அது என்னன்னா டிரான்ஸ்ஃபர் பை ஃப்ரிக்ஷன், டிரான்ஸ்ஃபர் பை கண்டக்ஷன், டிரான்ஸ்ஃபர் பை இண்டக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷன், கண்டக்ஷன், இண்டக்ஷன் ஒரு த்ரீ டைப்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரிக்ஷன் பத்தி பார்க்கலாம். Okay, rubbing certain materials with one another can cause the buildup of electrical charges on the surfaces. From this, it is clear that charges are transferred by friction. Okay, friction na ஒரு ரெண்டு பொருளை உரசும் போது நம்ம அந்த ரெண்டு பொருள் வந்து உரசினப்போ அந்த உள்ள இருந்து கிடைக்கிற சார்ஜ் தான் நம்ம ஃப்ரிக்ஷன் சார்ஜ்னு சொல்றோம். ஸோ நம்ம அதோட எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். கோம்பிங் ஹேர் வித் கோம்ப், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹேரை நல்லா கோம்ப் பண்ணிட்டு ஒரு பிட் ஆஃப் பேப்பர் மேலே அந்த கோம்பை வச்சா அந்த பேப்பர் லைட்டாக மேலே பறக்கி வரும். ஏன்னா அந்த கோம்பில் நம்ம ஹேர் கோம்ப் பண்ணனால, நம்ம ஹேரும் அந்த கோம்பு உரசினால அதில் வந்து ஒரு சார்ஜ் வந்து இருக்கும். ரப்பிங் சில்க் கிளாத் வித் கிளாஸ் ராட், கிளாஸ் ராடையும் சில்க் கிளாத்தையும் வந்து நம்ம ரப் பண்ணா அதுல இருந்து சார்ஜஸ் கிடைக்கும். ரப்பிங் ஃபர் கிளாத் வித் எபோனைட் ராட், ஸோ ஃபர் கிளாத்தையும் எபோனைட் ராடையும் நம்ம தேய்ச்சினா அதுல இருந்து நம்மளுக்கு சார்ஜஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், நம்ம இப்ப நம்ம செக்ஷன் பார்த்தோம், இப்ப நம்ம பார்க்க போறது கண்டக்ஷன். The charges can be transferred to an object by bringing it in contact with a charging body. This method of transferring charges from one body to other charge is called transfer by conduction. இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு கண்டக்ஷன், இப்போ கண்டக்ஷன்னாலே நமக்கு தெரியும் அதோட ஹீட். நம்ம ஒரு ஹீட் பண்ணும் போது அதுல இருந்து வெளிவர சார்ஜஸ் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் கண்டக்ஷன் சொல்றாங்க. இப்போ இந்த கண்டக்ஷனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Touching a negatively charged object to a neutral object. இப்போ அந்த negative charge வந்து pass ஆகி இருக்கும்போது அதை நம்ம டச் பண்ணனா அது ஒரு நியூட்ரல் ஆப்ஜெக்டா மாறிடும். அதுதான் வந்து transfer by conduction சொல்றாங்க. நெக்ஸ்ட், நம்ம transfer by induction.
டைரக்ஷன் பார்க்கலாம். The process of charging uncharged body by bringing a charged body near to it but without touching it is called transfer by conduction. இப்போ நம்ம கண்டக்ஷன் சாரி இண்டக்ஷன், இப்போ நம்ம கண்டக்ஷன்னா அந்த பொருளை இன்னொரு ஹீட் கூட அந்த பொருள் மேல வச்சு ஹீட் கொடுக்கறது கண்டக்ஷன் பார்த்தோம். இண்டக்ஷன்னா அதோட பக்கத்திலே போகாம ஹீட் மட்டும் கொடுக்கறது இண்டக்ஷன் சொல்றோம். கண்டக்ஷனுக்கும் இண்டக்ஷன் வித்தியாசம் தெரியணும். கண்டக்ஷன்னா அந்த பொருள் அதுல வச்சு ஹீட் பண்ணி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கிறது. இண்டக்ஷன்னா பக்கத்துல அதோட அதுலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்பது இண்டக்ஷன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Negatively charged rubber balloon and brought near two spheres. So balloon vandu, so negative charge ana balloon vandu positive charge ana spheres pakkathula kondu vanda and the spheres ku and the charge kedaichirum. Next nama vandu lightning nu oru topic kulla pogalam. Lightning is produced by discharge of electricity from cloud to ground. சரி, இப்போ நம்ம லைட்னிங்னாலே தெரியும் இடினம். அந்த இடி மின்னல் எப்படி உருவாகுதுன்னா, முன்னாடி காலத்துல சொல்லுவாங்க மேல வந்து கடவுள்கள் சண்டை போறனால இப்படி ஆகுதுன்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சிருக்கலாம். ஆனா அது இல்லை. அது என்னன்னா, ஒரு கிளவுடும் இன்னொரு கிளவுட்ல பக்கத்துல போய் மோதிக்கும் போதுதான் அதுல இருந்து சார்ஜஸ் வெளிவருது. ஸோ அதுதான் லைட்னிங் சார்ஜ்னு சொல்றாங்க. சரி, இது லைட்னிங். லைட்னிங்னால இங்க நம்மளுடைய மெட்டல் எல்லாம் ஒரு ஃபேக்டரி வச்சிருந்தா அதுல நிறைய மெட்டல் இருக்கும். ஸோ இன்கேஸ் லைட்னிங் பட்டு அந்த மெட்டல் அந்த ஃபேக்டரிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்படி காப்பாத்தலாம்? ஸோ இதுக்கு தான் எர்த்திங்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. A safety measure devised to prevent people from getting shocked if there is insulation electrical devices fails is called earthing. ஏர்த்திங்னா எதுவுமே இல்லை, அது வந்து ஒரு சேஃப்டி மெஷர் டிவைஸ் தான். அது வந்து பீப்புள்ஸையோ இல்லைன்னா ஃபேக்டரியில் இருக்க மெட்டலையோ ஷாக் அடிக்காமல் ஷாக் அடிக்காம அது பார்த்துக்கும். ஏர்த் பீயிங் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, நம்ம பூமி வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு குட் கண்டக்டர்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த நம்ம வந்து எலக்ட்ரிக் பார்த்தோம். இந்த எலக்ட்ரிக்ல இருந்து நம்ம ஒரு இன்னொரு டூ டைப்ஸ் பார்க்கலாம். So, electric circuit. In the electric circuit, simple circuit, parallel circuit, there are two types. So, first, we will see electric circuit, and then we will see simple circuit. So, electric circuit is head. The path through which electrons will flow from one terminal to another terminal of the source is called electric circuit. ஸோ ஒரு டெர்மினல், அதாவது ஒரு பொருளுடைய ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா அதோட எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ட்ராவல் ஆகிற எனர்ஜி தான், ஐ மீன் ட்ராவல் ஆகிற சார்ஜை தான் நம்ம எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு சொல்கிறாங்க. எல்லா எலக்ட்ரிக்ல நம்ம நெகட்டிவ், அதாவது எலக்ட்ரான்ஸ் தான் ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ளோ ஆகாது. நெக்ஸ்ட், சிம்பிள் சர்க்கியூட்டுக்கு வரலாம். சிம்பிள் சர்க்கியூட். Simple circuit consists of four examples, a source of electricity, battery, a path of conductor through which the electricity flow, lamp, switch to control. Simple circuit is not enough. That is very small. That simple circuit is only 4 parts. That is battery, wire, lamp. These 3 parts are in the simple circuit. ஸோ இப்போ நான் வந்து சிம்பிள் சர்க்கியூட் உடைய ஒரு டயக்ராம் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து சிம்பிள் சர்க்கியூட் உடைய டயக்ராம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு சுவிட்ச் இருக்கு, ஒரு பல்ப் இருக்கு, அதாவது லேம்ப் இருக்கு. ஸோ இந்த பேட்டரி இருந்தால் தான் இந்த சுவிட்சை ஆன் பண்ண இந்த பல்ப் தெரியும். இதான் வந்து ஒரு சிம்பிளாக இருக்கு இல்லையா, அதனால இது சிம்பிள் சர்க்கியூட். ஸோ இந்த சிம்பிள் சர்க்கியூட்டு ரெண்டு டைப்ஸாக இருக்கு, சீரியஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட். ஸோ சீரியஸ் இருக்கு, பேரலல் இருக்கு. நம்மளுக்கு இங்க வந்து பேரலல் சர்க்கியூட்டை நம்ம இப்ப பார்க்க போறோம். The current flowing to the each component combines to form the current flow. பேரலல் சர்க்கியூட்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பல்ப் இருக்கு, இங்க ரெண்டுமே யூஸ் பண்ணி இந்த ஒரு பல்ப் எரிக்கும். ஆனா பேரலல் சர்க்கியூட்னா ஒரு சுவிட்ச் இருக்கும், ஒரு பேட்டரி இருக்கும், அது வந்து ஈச் பல்ப். இங்க பாருங்க ரெண்டு பல்ப் இருக்கு,
இந்த பேட்டரி வந்து ரெண்டு பல்புக்கு யூஸ் ஆகும். சோ இந்த பல்புக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் வரும், இந்த பல்புக்கும் எலக்ட்ரிக் சார்ஜ் வரும். சோ இதுதான் பேரலல் சர்க்யூட்னு சொல்றாங்க. ஓகே, இந்த டாபிக் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டாபிக் வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங். The process of depositing a layer of one metal over the surface of another metal by passing electric current is called electroplating. அமிஷா ஒரு செகண்ட், அதை நீங்கள் குட் போட்டிருக்கீங்க பாருங்க, மேப்பிங் அழகாக போட்டிருக்கீங்க. அந்த மேப்புக்கு வந்து கலர் கொஞ்சம் கொடுத்துடணும். அந்த 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 கலர் இப்போ பாருங்கள், அது பூரா பிளாக்லேயே இருக்கிறதுனால உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியலை. நீங்கள் கலர் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, பல்புக்கு ஒரு கலர், அந்த வயருக்கு ஒரு கலர் நேற்று போட்டிருந்தீங்கல்ல, அது மட்டும் தயவு செய்து பண்ணிடுங்க இனிமேல். ஓகேயா? இப்போ நீட்டாக இருக்கும், இப்போ எடுக்கும்போது நல்லாயிருக்கும், வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும். ஓகே சொல்லுங்கள், இப்போ சொல்லுங்கள். இல்லை அது அதுக்கு இன்னும் எவ்வளோ இருக்கும், இன்னும் எவ்வளோ இருக்கும், இன்னும் வந்து ஒரே ஒரு பேஜ் தான், அவ்வளோதான் சார். இந்த லாஸ்ட் டாபிக் வந்துட்டேன் சார். சொல்லுங்கள், அப்போ முடிச்சிருங்க. ஓகே சார், சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம எலக்ட்ரோ பிளேட்டிங்னு ஒரு டாபிக் வந்திருக்கோம். ஸோ இந்த எலக்ட்ரோ பிளேட்டிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ வந்து நம்ம பிரிட்ஜஸ்லாம் இருக்கு, அந்த பிரிட்ஜஸ்ல வந்து அயனால தான் வந்து செய்யப்பட்டிருக்கும். ஸோ நமக்கு தெரியும் அயன் வந்து ரஸ்ட் ஆகும்னு, ஆனா பிரிட்ஜ் மட்டும் எப்படி ரஸ்டாம ரஸ்ட் ஆகாம இருக்குன்னா, அந்த அயனுக்கு மேல இன்னொரு ஒரு கோட்டிங் கொடுப்பாங்க, ஒரு டெபாசிட்டிங் லேயர் கொடுப்பாங்க. அதாவது இப்ப வந்து அயன்னா ஜிங்க் லேயர் கொடுப்பாங்க. ஸோ அதுல இருந்து அந்த ஜிங்க் லேயர் வந்து இருந்துச்சுன்னா அந்த அயன் வந்து ரஸ்ட் ஆகாம ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். ஸோ வந்து சில பிரிட்ஜுக்கு குரோமியம் இருக்கும், ஜிங்க்கும் இருக்கும். ஜிங்க் தான் ஏன் நிறைய தராங்க, குரோமியம் ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, குரோமியம் ஹாஸ் அ ஷைனி அப்பியரன்ஸ், குரோமியம் டஸ் நாட் கொரோட். ஸோ குரோமியம் வந்து கொரோட், அதாவது ரஸ்ட் ஆகாது, அதுக்கு ஷைனிங்கா ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. குரோமியம் இஸ் எக்ஸ்பென்சிவ், ஸோ குரோமியம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, குரோமியம் வந்து ரொம்ப காஸ்ட்லினால அதை வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மூணு கேரக்டரிஸ்டிக் தான் வந்து குரோமியம்க்கு இருக்கு. நெக்ஸ்ட் வருவோம், ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஹீட் எனர்ஜி, திஸ் இஸ் ஆஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் எனர்ஜி. எதுவுமே இல்லை, எலக்ட்ரிக் எனர்ஜி வந்து ஹீட் எனர்ஜியை நம்மளுக்கு கன்வெர்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுடைய இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது வந்து எலக்ட்ரிக்கால தான் இருக்கு. அது வந்து நம்ம அதாவது வந்து ஹாட் வாட்டர் வச்சோன்னா அது வந்து ஹீட் ஆகுது. அது ஏன்னா எலக்ட்ரிக்ல இருந்து இண்டக்ஷனால அந்த வெசல் வந்து ஹீட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்ம்டு டு ஹீட் எனர்ஜின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் டங்ஸ்டன் பற்றி வருவோம். டங்ஸ்டன் வயர் இஸ் யூஸ்டு இன் த ஃபிலமெண்ட்ஸ் ஆஃப் அ பல்ப். இப்போ வந்து நம்ம பல்ப் பார்த்தோம், அந்த பல்புக்குள்ள ஒரு ஃபிலமெண்ட், ஒரு லிக்விட் மாதிரி வைப்பாங்க, அது என்னன்னா டங்ஸ்டன். நெக்ஸ்ட் நைக்ரோம் வயர் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ ஹீட்டிங் எலமெண்ட் இன் ஹவுஸ்ஹோல்டு ஹீட்டிங் அப்ளையன்ஸ். நைக்ரோம் வயர் வந்து நிறைய ஹவுஸ்ஹோல்டை யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து ஒரு ஹீட்டிங் அப்ளையன்ஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம எலக்ட்ரிசிட்டி லெசன் வந்து முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. வெரி நைஸ் சார். டவுட்ஸ் கேளுங்க இப்போ.